வணக்கம், சத்குருவே சரணம். பெண்கள் புடவை கட்டும்போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான கலர்களை உபயோகப்படுத்தி நீங்கள் ஆடை அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கையும் நிம்மதியும் சந்தோஷமும் கணவன் மனைவி அன்பில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை பாருங்கள், ஒவ்வொன்றும் இந்த கிரகத்தினுடைய ஒரு மாரல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது திங்கக்கிழமை அப்படின்னா கூடுமானவரை வெள்ளை கலந்த ஆடைகள், அதாவது புடவையில் எங்கேயாவது வெள்ளையாக இருக்கணும், முழு வெள்ளை தேவையில்லை, வெள்ளை கலந்துருக்கணும். ரெண்டு, செவ்வாய்க்கிழமையில் ஒரு காவி கலந்த மாதிரி உள்ள புடவைகள் கட்டுங்க, அது வந்து அங்காரகனுக்கு செவ்வாய்க்குரியது. புதன்கிழமை பச்சை நிறம் கலந்த மாதிரி, டார்க் பச்சையோ இல்லை லைட் பச்சையோ ஏதோ ஒரு பச்சை கலந்த மாதிரி உள்ள புடவைகளை அணிங்க, அல்லது ஜாக்கெட் மட்டுமாவது அணிங்க. அடுத்து வியாழக்கிழமை குரு பகவானுக்கு காவி கலந்த ஆடைகள் அணிங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை திரும்பவும் வெள்ளை கலந்த ஆடைகள். அப்புறம் சனிக்கிழமை சிறிதளவு கருப்பாவது இருக்கணும் உங்கள் ஆடைகளில், எங்கேயும் ஒரு ஓரமாவது இருக்கணும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சிகப்பு புடவை ரொம்ப சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை. இதுபோல் இந்த ஆடைகள் என்னென்னா நம்ம உடம்பில் தான் இருக்குது. கிரகத்தினுடைய சக்தி அண்டத்தில் உள்ளது தான் பிண்டம், பிண்டத்தில் உள்ளது தான் மண்ணும். அண்டத்தில் இருந்தால் ஆகாயத்தில் இருந்தால் அத்தனை கிரகங்களிலும் ஆட்சிகள் நடைபெறுகிறது, நம்ம உடம்பு மேலே படுது. அப்படி படும்பொழுது அந்தந்த கிரகத்துக்குரிய வர்ணங்கள் இருக்கும்பொழுது அது பாசிட்டிவாக மாறி உங்களுக்கு எல்லாம் நல்ல சிந்தனைகள், நல்ல உடல் ஆரோக்கியம், எடுத்த காரியம் நல்லா இருக்கும், குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க, கணவர் உங்கள் மேலே அன்பாக இருப்பார், உற்றார் உறவினர்கள்லாம் உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல சந்தோஷம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்னையிலேருந்து இந்த ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ஆடைகள் இந்த வர்ணங்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அதை செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும், நவக்கிரகத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும், நிச்சயமாக நடக்குங்க. இது கிரகத்தினுடைய ஆட்சி தன்மை உச்ச நீச்சத்தை பொறுத்து நான் சொல்கிறேன். இவைகள் எல்லாம் வந்து நம் முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரம் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். இந்த வர்ணங்கள் நம்ம உடம்புலேயே ஏழு கலர் இருக்குது, தெரியுங்களா? நீங்கள் பாருங்கள், கண்ணில் கருப்பு வெள்ளை ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே இருக்குது, சரிங்களா? சிகப்பு ரத்தம், பச்சை கலரில் நரம்பு இருக்குது, நீல கலரில் நமக்கு உள்ளக்குள்ளே இருக்க அந்த இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தமணி, அப்புறம் வந்து இதயம் ரோஸ் கலரில், இப்படி ஏழு கலர்கள் நம்ம உடம்புலேயே இருக்குது. அதனால் வர்ணங்களுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் உண்டு. அதனால தான் வானவில் வருது அப்பப்போ அந்த வர்ணங்கள் இயற்கையாக இறைவனால் படைக்கப்படுது. இந்த பூக்கள்லாம் பாருங்கள், அதில் யாராவது பெயிண்ட் அடித்தாங்களா, அது எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது, இயற்கையோடு சார்ந்து இருப்பது இந்த வர்ணங்கள். அப்போ நவக்கிரகங்களுக்கும் ஒரு வர்ணங்கள் உண்டு, அதை கடைபிடித்து அதுக்கு ஏற்றாற்போல் ஆடைகளை நீங்கள் உடுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் நல்ல சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். என்னுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் இதை தயவுசெய்து கடைபிடிங்க. ஆண்களும் இதை ஃபாலோ பண்ணலாம், தவறே இல்லை, பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இதை கடைப்பிடிச்சிங்கன்னா மொத்தத்தில் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுங்க. நல்லது அடுத்த நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம்.